வணக்கம். இப்போ நம்ம வெயில் காலம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும். அதனால் வாட்டர் பேனை இப்போ பற்றி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது, உள்ளவே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கிளாஸி டைப்பில் இருக்குது. ஆனால் இது பிளாஸ்டிக் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதோட திக்னஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளேயும் ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, வெளியேயும் ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ரேட் வந்து ஜஸ்ட் 140. ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய டிசைன்ஸும் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வேறு வெளியே எடுத்துன்னு போகலாம். இதை ரொம்பவே அழகாக இருக்குது. ரேட் வந்து இது 79 தான் இதோட ப்ரைஸ். ரொம்பவே அழகாக இருக்குது. டிஃப்ரெண்டான ஷேப்லேயும் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான டைப் இது. அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. உள்ளே வாஷிங் டைப்பில் கூட கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு, குட்டி பசங்களுக்கு அம்மாலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி கொடுத்து விடுவாங்க. ரேட்டு வந்து 130 தான் இதோட ப்ரைஸ். ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் தான். அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர, சின்னவங்க யூஸ் பண்ணுறதுலேருந்து பெரியவங்க யூஸ் பண்ணுறது வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. வாட்டர் கேனில் வாட்டர் பாட்டில் பார்த்தோம், அதோட நெக்ஸ்ட் டைப்பு பார்க்க போகிறோம். டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் கேன்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இதில் டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் இது. இதோட ரேட் ரொம்பவே கம்மி தான், 100 ரூபீஸ் தான். இது சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வர நிறைய மாடலில் இருக்குது. இது குவாலிட்டியான இதை தான், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப குவாலிட்டியான இது. அதுலேயும் நம்மளுக்கு அவுட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரௌன் ஷேடில், ரொம்பவே திக்னஸ்ஸாகவும் அழகாக இருக்குது. அதுலேயும் கைப்பிடி கொடுத்துருக்காங்க, தண்ணி பிடிச்சி ஊற்றுற மாதிரி, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயும் சின்னது இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வர இருக்கும். இதில் மூவ் பண்ணால் இந்த மாதிரி நவுட்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மூடியே தனியாக கலத்திட்டு கூட இதை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம காய்கறி கழுவுறதை பற்றி கூட பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லோரும் அம்மா பாத்திரத்தில் தான் கழுவாங்க. இதில் லைட்டாக ஊற்றி தண்ணி ஊற்றி அலசினா போதும், காய்கறி எல்லாம் க்ளீன் ஆகிடும். இதுலேயே நம்மளுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் தண்ணி ஊற்றி அலசினா அவ்வளோ டஸ்ட்டும் வெளியே வந்துடும். ரொம்ப குவாலிட்டியான இது தான். ப்ரைஸ் வந்து 128 தான் இதோட ப்ரைஸ். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. இதில் நிறைய கலர்ஸும் கூட இருக்குது. அப்புறம் இதில் காய்கறி போட்டு வச்சுக்கலாம், தனித்தனியாக அலமாரியில் தக்காளி அந்த மாதிரி, ஸ்நாக்ஸு சிப்ஸு அந்த மாதிரி வகையை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட் வந்து 146 தான் இதோட ப்ரைஸ். ரொம்பவே அழகாக இருக்குது, காற்று போகக்கூடியது தான். காய்கறிலாம் அழுவாமல் அப்படியே தான் இருக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அழகாக இருக்குது. ரேட் ரொம்பவே கம்மி. இதில் கலெக்ஷன்ஸும் கலரும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கூடையும், ரொம்பவே அழகாக இருக்குது. ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் நிறைய டிஃப்ரெண்டான மாடலில், அது ட்ரையாங்கிள் ஷேஃபு ஹார்ட் அந்த மாதிரி நிறைய ஷேஃபில் இந்த கூடை இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வர அழகாகவே இருக்குது. ஸ்பெஷல் என்னென்னா, மூங்கில் வச்சு செய்யப்பட்ட பொருள் இதெல்லாம். அவ்வளோமே மூங்கில் இலை அந்த இது கம்பு வச்சு செய்யப்பட்டது. இது வந்து முட்டையை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பவுல் மாதிரி இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 167 ஜஸ்ட்டு. இப்போ நம்ம பூச்சாடியை பற்றி பார்க்க போகிறோம். டைனிங் டேபிளை டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பூச்சாடி பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதோட பாருங்கள், மேலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவுட்லைனும் கொடுத்துருக்காங்க, இதில் கலரிங் கூட பண்ணியிருக்காங்க. இதில் டைனிங் டேபிளை வச்சு பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும். ரேட்டு வந்து 261 தான் இதோட ப்ரைஸ். ரொம்பவே கம்மி. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, மூங்கிலால் செய்யப்பட்டது, அதுதான் இதோட ரொம்ப ஸ்பெஷல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைட் லேம்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், நம்ம தாத்தா பாட்டிக்கு ஆனிவர்சரி டே அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஐயோ பழைய காலத்தாளுங்க, இவங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இதுவே நீங்கள் பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த இதை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இதோட ரேட் வந்து 391 தான். பெட்ரூமில் யூஸ் பண்ணால் இது ரொம்பவே அழகாக இருக்கும். வாசல் முன்னாடி இது தொங்க விடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்டான இதில் செய்யப்பட்டிருக்காங்க, லைட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரம். அதாவது எங்கள் ஊர் சைட்லலாம் இது சொலவுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக மூங்கில் வச்சு செஞ்சுருக்காங்க, அதுலேயும் கலர் கலரான பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஃபுல்லாக பிங்க்கு ஒயிட்டு க்ரீனு அந்த மாதிரி இதில் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரிசி உளுந்து அந்த மாதிரி இது ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறது, இப்போ பார்க்குறதே ரொம்ப
கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க ரொம்ப அழகாவே இருக்கு. இது ரேட் வந்து 202 தான் இதோட பிரைஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது கேப். இவ்வளவு நாள் நீங்க பார்த்திருப்பீங்க, துணியை வச்சு செஞ்சுருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் பார்த்துருப்பீங்க. ஆனால் மூங்கி இல்லை கேப், இப்போ தான் நானே ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். இதோட ரேட்டு ரொம்பவே கம்மி, 85 இதோட ரேட். கலரிங் அதுலேயே நம்மளுக்கு ஃப்ளவர் டைப்லேயும் கலரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்லைனும் ரொம்பவே அழகான வயலட் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வர இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸு சேஃப்டி பண்ணி வைக்கிறதை பற்றி பேச போகிறோம். அதுவும் மூங்கிலால் செய்யப்பட்டது தான். ஃபுல் என்ன பிங்க் கலரில் இருக்குது பிளாஸ்டிக் அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது ஃபுல்லாக மூங்கிலால் செய்யப்பட்டது. அது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ரேட்டு வந்து 279 தான் இதோட ப்ரைஸ் வந்து. பாருங்கள் ஸ்நாக்ஸு சேஃப்டி பண்ணி வைக்கிறது, இதுக்கு மேலே மூடி வைக்கிறதுக்கு மூடியும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க.